இனிமேல் கம்ப்ளீட்டா கோயம்பேடு பஸ் ஸ்டாப் கிடையாது அப்படின்றது தான் வந்து இப்பத்தி நியூஸா போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்குமே தெரியும், கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இனிமேல் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாப் வந்து பஸ்ஸஸ் வந்து போகாது. ஸோ கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுமே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரிதான் இப்போ வந்து ஆம்னி பஸ் ஸ்டாப் வந்து நாங்க வந்து மூவ் பண்ண மாட்டோம், நாங்க இங்க இருந்தான் வந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இல்ல, இனிமே 30th அதாவது ஜனவரி 30 இன்னில இருந்து எல்லா ஆம்னி பஸ் ஸ்டாப்லயும் வந்து இங்க கிளம்பாக்கம்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து மொத்தம் 2 டிவிஷனா வந்து பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா 80% ஆஃப் பஸ்ஸஸ் வந்து அதாவது கிளம்பாக்கம்ல இருந்து திருச்சி, கும்பகோணம், விருத்தாச்சலம், கள்ளக்குறிச்சி இந்த சைடு வழியா போற எல்லா பஸ்ஸஸ்மே வந்து 80% ஆஃப் பஸ்ஸஸ் வந்து இந்த சைட்ல இருந்து வந்து உங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 20% ஆஃப் பஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு அதாவது வேலூர் வழியா, வேலூர், ஒசூர், ஆரணி அந்த சைட்ல போற பஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடு அண்ட் பூந்தமல்ல இருந்து உங்களுக்கு வந்து பஸ்ஸஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த சைட் நார்த் சைட்ல இருந்து அதாவது திருவொற்றியூர் சைட்ல இருந்து வராங்க பாத்தீங்களா, அவங்களாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கிளம்பாக வரதுக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னா மாதவாரத்துல இருந்தும் வந்து பஸ்ஸஸ் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் அதோட கிளியர் நியூஸ் வந்து அவங்க இன்னும் கொடுக்கல. ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னா மாதவாரத்துல இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஆல்ரெடி பஸ்ஸஸ் போயிட்டு இருக்கு. அதாவது உங்களுக்கு ரெடியூஸ் வழியா இப்ப எல்லா பஸ்ஸஸ்மே வந்து மொத்தம் 210 பஸ் வந்து அங்கிருந்து உங்களுக்கு வந்து ரன் பண்றது வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் 160 பஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து அதாவது கோயம்பேடுல இருந்து உங்களுக்கு ஆரணி ரூட் வழியா, வெள்ளூர் வழியா, உதிரி வழியா, திருப்பத்தூர் போறதுக்கு பஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு 210 பஸ் வந்து இந்த சைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து அதாவது நீங்க வந்து ஒரு பாரிஸ்ல இருந்து நீங்க வந்து கிளம்பாக்கம் போனோம்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸஸ் வந்து சீட் கம்மி. கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிளம்பாக்கம்ல இருந்து பாரிஸ்க்கு எவ்ரி 15 மினிட்ஸ் ஒரு பஸ்ஸும், அதே மாதிரி பாரிஸ்ல இருந்து கிளம்பாக்கம் எவ்ரி 15 மினிட்ஸ் ஒரு பஸ்ஸும் வந்து அரேஞ்ச் பண்ணிக்காங்க. சேம் அதேதான் கோயம்பேடுல இருந்து உங்களுக்கு கிளம்பாக்கம்க்கு எவ்ரி 15 மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்கும், அதே மாதிரி கிளம்பாக்கம் இருந்து கோயம்பேடுக்கு எவ்ரி 15 மினிட்ஸ் வந்து ஒரு பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம், இது வந்து சூப்பரா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்ப அதுக்கடுத்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஓகே, ஆனா இப்ப ட்ரெயின் எப்போ வரும் அப்படி அடுத்த ஒரு வருஷம் அதாவது 2025 ஜனவரிக்குள்ள 20 கோடி பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வரதுக்காக. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் கிட்டே வந்துடும், அதாவது புதுசா ஒப்பமான கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே இருக்கும். அங்க இருந்து நீங்க பஸ் ஸ்டாப்புக்கு போறதுக்கு ஒரு ஓவர் பிரிட்ஜ் வந்து அந்த இரும்பு எல்லாம் போடும் பாத்தீங்கன்னா அந்த ஓவர் பிரிட்ஜ் வந்து உங்களுக்கு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல இருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க தாம்பரத்துல இருந்து இங்க ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா நீங்க தாம்பரம் வரைக்கும் வந்து அங்க இருந்து ஒரு ஆட்டோவோ இல்ல பஸ்ஸோ பிடிச்சி இங்க வர மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அதாவது நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தாம்பரத்துல போய் நீங்க இறங்கி வரணும்னு அவசியம் இருக்காது, டைரக்டா நீங்க கிளம்பாக்கமே வந்துடலாம். கிளம்பாக்கம்ல இருந்து நீங்க வந்து நடந்து போயிட்டு பஸ்ஸஸ் வந்து ஏறிக்கலாம். இதுக்கடுத்து வந்து இந்த விழுப்புரம் முக்கோட்டை பிரிவுக்குள்ள பஸ்ஸஸ் போவாங்க தெரியுங்களா. ஸோ அதாவது இந்த இந்த பஸ் வந்து விழுப்புரத்துக்கு விழுப்புரம் கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து எழுதியிருக்கோம் இந்த SETC பஸ் எல்லாம். ஸோ அந்த பஸ்ஸஸ் எல்லாம் எப்படி ரன் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா கோயம்பேடுல இருந்து வந்து தாம்பரம் வழியா அங்க இருந்து ரூட் எடுத்து அதுக்கப்புறம் கிளம்பாக்கம் வந்து கிளம்பாக்கத்துல இருந்து உங்களுக்கு விழுப்புரம் வழியா வந்து பஸ்ஸஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. இது வந்து ரெகுலைஸ் பண்ண போறாங்க, இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல வந்து ரெகுலைஸ் பண்ணிட்டு இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்த் சைட்ல திருவொற்றியூர், தண்டையார்பேட் அந்த சைட்ல இருந்து இறச்சி வரீங்க அப்படின்னா நீங்க அங்கிருந்து பாரிஸ் வந்துட்டு பாரிஸ்லேருந்து எவ்ரி 15 மினிட்ஸ் வந்து கிளம்பாக்கம் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நீங்க வந்து சேரத்துக்கு மேபி கொஞ்சம் லேட் ஆகலாம். அதுக்கடுத்து வந்து கோயம்பேடுல இருந்து வரவங்க நீங்க கோயம்பேடுல இருந்து டேரக்டா இங்க வரதுக்கும் அதே மாதிரி பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணிக்காங்க. பெட்டர் அவங்க வந்து லோக்கல்ல விடாம டேரக்டா கிளம்பாக்கத்துக்குன்னு பஸ் வந்து அங்க வந்து அந்த பைபாஸ் சென்னை பைபாஸ் வழியா விட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியா இருக்கும் அவங்க வரத்துக்குமே. ஸோ அதனால வந்து அது வந்து ஒரு கன்சர்னா எடுத்து அவங்க அந்த சைட்ல ரூட்டை ரன் பண்ணா நல்லா இருக்கும். அது இல்லாம ஒரு சில பஸ்ஸஸ் வந்து டேரக்டா வர மாதிரியும் ஒரு சில பஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு சென்னை லோக்கல்ல வர மாதிரி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அது எப்படி அவங்க ரன் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் கிளியரா தெரியல. ஸோ அது பார்ப்போம். அது இல்லாம இப்ப ரயில்வே ஸ்டேஷன் அவங்க சொல்லிட்டாங்க ஓகே, பட் இன்னொரு ஆனா மெட்ரோ ஸ்டேஷன் எப்போ வரும்னு சொல்லிட்டு இது எந்த ஒரு கிளாரிபிகேஷனும் தரல. நான் மெட்ரோ ஸ்டேஷன் கண்டிப்பா வரும், மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாதான் வந்து ரொம்பவே லகிஸ்லாம் நம்மளுக்கு மீனம் பார்க்கும் வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தாம்பரத்துக்கே இன்னும் மெட்ரோ ஸ்டேஷன் வரல. ஸோ கண்டிப்பாக அவங்க மீனம்பாக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கிளம்பாக்கம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாலும் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போய் முடியும். ஸோ அதனால இந்த இது ஒரு கன்சர்னாக எடுத்து அவங்க கண்டிப்பாக இதை ஒரு சீக்கிரமாக ஒரு சொல்யூஷன் இதுவும் கொண்டு வந்தாலும் நல்லா இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுருந்தோம் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ நீங்கள் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி